எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விதைக்களம் குழு நண்பர்கள் நம்ம மன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மரம் நட்டுட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம விதைக்களம் குழு நண்பர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் ஏதாவது ஒரு இடத்துல பொதுவெளியிலையோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலையோ கோயில்லையோ இந்த மாதிரி பொது இடங்கள்ல மரத்தை நடுறது தான் இவங்களோட வழக்கம். இப்போ உலகமே பார்த்தீங்கன்னா அச்சுறுத்திட்டு இருக்கிறது நம்மளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் புவி வெப்பமயமாதல் தான். எல்லாருமே அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்னடா வழி, அதை என்ன குறைக்கலான்னு பார்த்தா இந்த நண்பர்கள் ஒவ்வொரு வாரம் தவறாமலும் மரக்கண்ணை நட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இது 415வது வாரம். அந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 8வது வருஷம் நிறைவடையுது. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், இது 415வது வாரம். 8 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா 416 வாரம் வரும். இது 415வது வாரம். அப்பனா இது நிறைவடையுது. இந்த 8 வருஷமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாம எல்லா பொது இடங்கள்ல மரம் நட்டுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறலையா, அப்போ கொரோனா காலங்கள்ல என்ன பண்ணாங்க, கொரோனா காலங்கள்ல தான் ஊரடங்குல ஒருத்தர் வீட்டை விட்டே வெளில போக கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல வீட்டுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஏதோ கோயில்லையோ பொது இடத்துலயோ அந்த மாதிரி மரத்தை நட்டாங்க. ஒருத்தர் கூடி காட்டியும் இந்த இணையதளம் மூலமாகவும் வாட்ஸ்அப் குழு மூலமாகவும் தகவலை பரிமாறிக்கிட்டு இந்த இடத்துல மரம் நட போறோம் அப்படின்னு ஒரு வாரம் கூட தவறாம இந்த சமூகத்துக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன வாரத்துல 7 நாள் இருக்கு, ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடுறாங்க அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை யூஸ்வலா என்ன பண்ணுவோம், எல்லாரு குடும்பத்திலையும் நம்ம அப்பாவா இருந்தா உழைச்சிட்டு வந்த களைப்புல குப்பரை அடைச்சு 7 மணி வரைக்கும் தூங்குவோம், இல்லையா ஒரு 8 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தோணும். அம்மாவா இருந்தா அதான் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகலையே 6:30 எந்திரிச்சு சமைச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா, அப்பா வாரம் முழுக்க ஸ்கூல் போயிட்டு ஒரு ஹோம்ஒர்க் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை பொறுமையா ஒரு 9 மணி போல சாவகாசமா எந்திரிப்போம் அப்படின்னு நம்மள மாதிரி சின்ன குழந்தைங்களோட மனநிலை இருக்கும். ஆனா இவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு காலையில வெள்ளனை எந்திரிச்சு ஏதாவது ஒரு இடத்துல மரக்கண்ணை நடுறதுதான் இவங்களோட வழக்கமே. இது வரைக்கும் இந்த 8 வருஷத்துல பல்லாயிரக்கணக்கான பலவிதமான மரங்களை நட்டு வளர்த்திருக்காங்க. நம்ம விதைக்கலாம் குழு நண்பர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரும் கல்யாணம் ஆகாத இளைஞர்களா தான் இந்த குழுவை தொடங்கினாங்க. ஆனா அவங்கள வழி நடத்துறதுக்கு நம்மளோட குழு நண்பர்களே இருக்காங்க. ஆசிரியர்கள், பொறியாளர்கள், பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் தான் இந்த வழி நடத்தி இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப விதைக்கலாம் குரூப்ல நிறைய நபர்கள் சேர்ந்துட்டாங்க. இந்த சமூக பணி ஆற்றுறதுல இப்ப புதுசா நண்பர்கள் நிறைய பேர் சேர்ந்து, நான் முன்ன சொன்னேன் இல்லையா எல்லாம் குடும்பம் கொடுத்தனன்னு உழைச்சிட்டு தூங்குவாங்கன்னு, ஆனா இவங்களை பாத்தீங்கன்னா எல்லாம் ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாரும் ஒன்னா குடும்பத்தோட களத்துல நின்று மரம் நடுறாங்க. 6 மணிக்கு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஆன் தி ஸ்பாட்ல இருக்காங்கன்னா அப்ப அவங்க நம்ம சமூகத்துக்காக எவ்வளவு உழைக்கிறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த சமயத்துலதான் நம்மளோட நண்பர் எழுத்தாளர் விலியன் அவர்கள் அவரோட புத்தகத்தை வெளியிடுறாரு. எப்ப? அதிகாலையில. ஆனா நம்ம விதைக்கலாம் குழுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் இது 415வது வாரம் இல்லையா, இது இன்னும் சிறப்பா இருந்தது. சரி, இந்த மரக்கண்ணை நடுற விழாவும் புத்தக வெளியீட்டு விழாவும் எப்படி நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். விதைக்கலாமையிலுக்கு வணக்கம். தொடர்ந்து பசுமை பணியிலே இந்த வார நிகழ்வில் ஒரு சிறப்பு நிகழ்வாக உலகமெங்கும் அதிகமாக விரும்பி வாசிக்கப்படுகிற சிறார் எழுத்தாளரான மதிப்புக்குரிய நம் அன்பிற்குரிய மலையப்பன் அவர்களின் மூத்த சகோதரர் விழியன் அவர்கள் வரை இருந்திருக்கிறார்கள். அவருடைய புத்தகம் ஒன்று இங்கே வெளியிடப்படுகிறது. மாடரிகா என்கிற இந்த புத்தகம் அவருடைய 36வது புத்தகம். குழந்தைகளுக்கான எழுத்திற்காக தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை அவர் செலவிட்டிருக்கிறார். அவருடைய பயணம் இன்னும் நிறைவாக, அவருடைய புகழ் இன்னும் பிரமாண்டமாக வளர வேண்டும் என்று விதைக்கலாம் சார்பிலும் இந்த நிகழ்வை மிக நல்ல முறையில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் விஸ்வநாதன் வாசகர் பேரவையினுடைய தலைவர் அவர்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கிறோம். திரு கண்ணன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை பதிவு செய்கிறோம். ஐயா வெளியிட சொல்லுங்க. பேராசிரியர் வாசக பேரவை மற்றும் மரம் நண்பர்களுடைய நிறுவனர் ஐயா விஸ்வநாதன் வெளியிட முத்துமீனாவும் மகிமாவும் புத்தகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். திருச்சியிலிருந்து வெளியின் அவர்களுடைய இன்னொரு பாசக்கார தம்பி சத்யா இங்கே வந்திருக்கிறார். இவர்களெல்லாம் இந்த தருணத்தில் அறிமுகம் செய்ததில் மகிழ்ச்சி. நீண்ட நாட்கள் கழித்து முதல் முறை 7 மணிக்கு ஒரு புக் ரிலீஸ் பண்றோம். வரலாற்று 6 மணி. இதுக்கப்புறம் விழியனே பேசுவார். அது நீயே சொல்லிருந்து வருகிற விஷயம்தான். இன்னும் நெருக்கமா இந்த புத்தகம் என்ன அப்படின்னா, எல்லா கதைகளுமே இயற்கையை நேசிக்கிறதுக்கு ஒரு ஃபேண்டசி வடிவில் குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரியான விஷயம்தான். அந்த கதைகளை வந்து மகியும் இல்லை இல்லை பற்றி பேசுவாங்க. இலக்கியாவும் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் வந்து பேசுவாங்க. 6 மணிக்கு இந்த மாதிரியான ஒரு புத்தக வெளியீடுன்றது உலக சரித்திரத்திலே இல்லை. அதுவும் சிறார் நூல் என்ற நாவல் வந்து எங்குமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் நம்ம எல்லோரும் ஹிஸ்ட்ரியில் வந்து இடம் பிடிச்சிட்டோம். கண்ணுக்கிட்ட ரிலீஸ் ஆனாங்க. ஒரு அதுவும் அதான் இந்த 6 மணிக்கு முக்கியமாக ஒரு செடி அருகே விதைக்கலாம் ஒரு நிகழ்ச்சி, 415வது நிகழ்ச்சி, 4 - 3 1 + 5 36. அதனால தான் 36வது புக்கிங் ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு விதை வந்து நிறைய விருட்சமாகிற மாதிரி இந்த புத்தகம், ஒவ்வொரு புத்தகமுமே வந்து ஒரு விதை, ஒவ்வொரு கதையுமே ஒரு விதை. இது நிறைய குழந்தைகள் மனதில் சென்று நிறைய ஆரோக்கியமான அறம் சார்ந்த நிறைய விஷயங்களை விதைக்குதுன்னா அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த அமைப்பிற்கும் நண்பர்கள் அனைவருக்கும், வந்திருந்து சிறப்பிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இல்லை சொல்லணும்னா அந்த 3 த்ரீ ரோஸஸுக்கும் நன்றி. ஸோ அந்த ட்ராவல் வந்து சரியான ஒரு டீமில் போயிட்டுருக்காரு. பெரியம்மாவுக்கு ஒரு நன்றி, அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் காலைல 5 மணி எப்படி வெளியனுக்கும் மகிமாவுக்கும் ஒரு இணக்கம் வந்தது அப்படின்னா, காலைல 5 மணிக்கு மேத்ஸ் எடுப்பார். கொரோனா டைமில் தமிழகம் முழுக்க இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக மேத்ஸ் வந்து மார்னிங் 4 எடுத்தீங்கன்னா 5 எடுத்தார். கணக்கே வந்து நம்ம கொஞ்சம் சிரமம், அதை வந்து 5 o'clock இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணுவார். விழியன் வந்து மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி. அவர் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கார், அதை தாண்டி வந்து பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு கலை செயல்பாட்டாளராகவும் இருக்கார். ரொம்ப முக்கியமாக வந்து வெறுமனை கதை எழுதுறேன், கட்டுரை எழுதுறேன் அப்படின்னு இல்லாமல், இந்த புதிய கல்விக் கொள்கையை இந்தியில் வெளியிட்ட போது, அது ஆங்கிலத்தில் வெளியில் வந்த போது 2 நாட்களில் ஒரு ஃப்ளாஷ் குரூப் மூலமாக அதை டிரான்ஸ்லேட் பண்ண பெருமை வந்து விழியனுக்கு உண்டு. இது விடைக்கலாமைகளுக்கு தெரியாதனால இந்த இடத்துல அதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு. நான் வந்து டீச்சர், நான் அதுக்கு சம்பளம் வாங்குகிறேன். நான் வந்து பெருசாக அதை பற்றி அலட்டிக்கல. ஆனால் குழந்தைங்களுக்கு கதை எழுதுகிற, குழந்தைகள் உலகத்தை விரும்புகிற, குழந்தைகளை மிகவும் நேசிக்கிற விழியன் என்ன செஞ்சார் அப்படின்னா, அதை பார்ப்பாட்டாக பிரித்து ஒரு 250 பேர்கிட்ட கொடுத்துட்டாரு. பார்த்தீங்கன்னா 2 daysல அது ஒரு பெரிய புக்காக வந்துடுச்சு. தமிழில் வந்தது. தமிழில் வந்து நாங்கள் வந்து அதை வந்து இப்போ இந்த திருச்சி கல்வி பாதுகாப்பு மாநாட்டில் வந்து விழியன் வந்து ஸ்டேஜில் இருந்தார். ஹி டிசர்வ் தட். அந்த ஸ்டேஜில் இருந்தார். அப்போ ஒரு பெரிய திறப்புகளை மக்கள்கிட்ட அதை ஏற்படுத்துச்சு. இது வந்து இந்த புக் எழுத போற ஆன்சர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. மற்ற புக்கெல்லாம் கொஞ்சம் பேர் வாயில் நுழைகிற மாதிரி வைப்பாரு. இந்த புக்குக்கு எனக்கு பேர் வாயில் நுழைக்கவே நேரமே நல்லா இருக்கானா. மாடரிகா, இந்த மாடரிகா கதை எப்படி இருக்குன்னா, படிச்சுட்டு இருந்தேன். இந்த மணி பிளான்ட் சின்ன வயசுல கண்டிப்பா மணி பிளான்ட்னா மணி வளரும் அப்படின்னு நம்பி இருக்கீங்க. நம்புறீங்களா? அப்படி நம்புறவங்களுக்குலாம் இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த பூரி வந்து அந்த செடி பூரி சுடும். அவங்க அம்மா சொல்கிற ரெசிபியை கேட்டு, அந்த பையனுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்கிற ரெசிபி கேட்டு தலையாட்டிட்டு அடுத்த நாள்லேருந்து அது பூரி சுட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பூரி சுடுன்ட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிப்போம், அப்பயும் பூரி சுடும். இது மாதிரி இதில் வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக கொண்டு போயிருப்பாரு. அதை முடிக்கும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது பூரி சுடுற நிறுத்திடுச்சு, ஆனால் எல்லா வீட்லேயும் ஒரு செடி வளர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபஸ்ட்டு கதையில் நம்மளே போட்டு பூங்கில் அடைச்சிட்டாரு. அதாவது மனித பூங்கான்னு சொல்லிட்டாங்க. ஜூ இருக்கும்ல, அது மாதிரி மனுஷங்களுக்கு உருவாக்கிட்டாங்க. என்னென்னா, உலகம் வந்து அழிய போகிற ஸ்டேஜில் animals on the Chedi or Chicapatra Mario, number on the Zula Zula Chicamario, Adele or Putti Penatania Chipanga. And Velia Varamudia, and then the Sapa to Poyo, Nala Yesi Putapanga, Voro Retla Uipa, Vernal, India, Isla, China, and the Mari family circle. Mudikambode and the Zoo ஒரு குரங்கு வரும் அந்த குரங்கு வந்துட்டு அந்த மூணு மான்கள்ட்ட யூஸ் ஒரு செடி கொடுத்து இத நீங்க வளர்த்தீங்கன்னா இன்னும் பூமி நல்லா இருக்கும் அப்படியே மாதிரி செடி வச்சிருப்பாங்க அதுல இதுல வந்து எல்லாமே செடி வளர்க்கறத பத்தி இருக்கும் மோஸ்டா செடி வளர்க்கற மாதிரி ஜாலியா சொல்லிருப்பாங்க அதுக்கு அப்புறம் இன்னொரு கதையும் இருந்துச்சு நிம்மாவின் மூக்கு கண்ணாடின்னு சொல்லிட்டோம் அந்த கண்ணாடி அது கண்ணாடி தொலைச்சி தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 7 நாள் தான் ஸ்கூல் Yes, school diary. I am 225 days, 226 or 225 days of school. That is yearly normal. That is, oh, yearly normal. But number is different. But number is என்ன பண்றது? But number is என்ன பண்றது? ஏ வாட்ஸ்அப்ல நிறைய லீவ் போட்டு கணக்கு வருதுப்பா. இல்ல இல்ல நான் இதுவரை 2 நாள் லீவ் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். வாரத்துல 2 நாள் லீவா இல்ல 2 நாள் லீவ் போட்டுட்டேன் மொத்தமாவே. அப்போ வந்து அப்போ வந்துட்டு என்ன ஆகும் அந்த கண்ணாடியை காணுங்கவும் ஒரு டிடெக்டிவ் क्वेश्चन வரும் அது வந்து கூட நீங்க இதுக்கு ஒரு 8வது நாள் ஸ்கூல் வைக்கலாமே அப்படிங்க அதுல அவங்க ஸ்கூல்ல எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி மனுஷங்க ரத்தத்தை உரியிறது இது மாதிரி ஸ்கூல்ல நடத்திட்டு இருப்பாங்க எனக்கு அடப்பாவீங்களா அப்படினு தோணுச்சு இப்போ நடத்திட்டு இருக்கும்போது இந்த 8வது நாள் ஸ்கூல் போனே அந்த இம்மாவோட சொல்லிட்டு அப்போ வாய் பழக்கும் நம்ம அப்ப எப்படி வாய் பழக்கலாம் இன்னும் நல்லா ரெண்டு தெருக்கு வாய் பழக்கலாம் கதை எல்லா கதையுமே சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் சத்தியம் இருக்கும் பார்த்து பார்த்தேனா பார்த்து இல்ல புக்கே அந்த காப்பி கொடுங்க ரிப்போர்ட் ஆன் தட் ஓகே இருக்கட்டையா இருக்கட்டும் ராஜ உபசாரம் என்றார்கள் அதுதான் நம்ம மிருக காட்சி சாலை சொன்னாங்கல்ல இந்த வடிவேல கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி எல்லா நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து ரேர் ஸ்பீஷீஸ் அந்த உலகமே அழிய போகுது இவ்வளவுதான் இருக்கு மிஞ்சின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதுல வந்து விலங்குகள் எல்லாம் சுத்தி பார்க்க வருது நம்மள இது இந்தியன் ஃபேமிலி இது சைனா ஃபேமிலி இது ஆஸ்திரேலியன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு விலங்குகள் எல்லாம் மனுஷங்களை சுத்தி பார்க்க வெளியிற நிலைமைக்கு காரணமே வந்து மனிதர்கள் தான் ஒரு குட்டி பையன் இருப்பான் நாங்க தான் அதை ஒழுங்கா பார்த்துக்கல ஒரு செடியை கொடுத்து நீங்களாவது இனிமேல் இந்த உலகத்தை நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதோட வந்து பேசினா நம்மளாம் அந்த மரத்தை வச்சுட்டு இருக்கோம் இல்லை அதை வந்து மேலும் நிறைய செய்யணும் இந்த புக்கில் இருக்க எல்லா கதைகளுமே வந்து என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்டது தான் இப்போ எப்படி மாறிடுச்சு எப்படி மாறணும்னு தான் எழுதியிருக்காங்க ரெண்டாவது கதை வந்து பேர் மாறி போச்சு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்க பேர் மாற்றி மாற்றி விளையாடுவோம்ல என்னோட பேரை நீ வச்சுக்க உன்னோட பேரை நான் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி பேர் மாற்றி வச்சு விளையாடுற கதை பாப்பா ஃபீல் பண்ண அதே இதை நானும் ஃபீல் பண்ணேன் அந்த பேரை வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க திரும்ப எடுத்த பேரெல்லாம் திரும்ப கொடுத்துட்டே வரும்போது கொஞ்சம் நடுவில் ஒரே ஒரு இடத்துல கன்ஃபியூஷன் ஆச்சு அப்புறம் கதை முடிக்கும் போது அது கரெக்டாக இருந்துருச்சு ஒரு பொண்ணு அவளோட பேரை ஃப்ரெண்டுக்கிட்ட மாற்றிக்குவா அப்புறம் அந்த பொண்ணு வந்து பேரை மாற்றிட்டு வர வழியில் ஒரு குதிரைக்கிட்ட பேரை மாற்றுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜைஜாண்டிக்காக ஒரு ஃபிகர் வரும் ஒரு ஆள் அவர்கிட்ட பேரை மாற்றிக்குவாங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃப்ரெண்டு அந்த ஆளோட பேரை அம்மாவோட பேரோட மாற்றிக்குவாங்க நைட்டு இருட்டானதுக்கப்புறம் திரும்ப அந்த பேரை மாற்றணுங்கிறதுக்காக அழுதுகிட்டு இருப்பா எனக்கு அந்த பேர் வேணும் என் பேரை தான் எனக்கு வேணும்ட்டு அப்புறம் அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அப்படியே பேர் அவங்க வாங்கிட்டு வந்து இருட்டாச்சு இல்லை குழந்தை தனியாக விட வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்து திரும்ப அந்த பேரை கொடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து பேரை வாங்கிட்டு போவாங்க அந்த ஒரு கதையை நல்லா சுவாரஸ்யம்